சிலை திரட்டு வழக்கில் சர்வதேச சிலை கடத்தல் மன்னன் சுபாஷ் சந்திர கபூர் உள்ளிட்ட ஆறு பேருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து கும்பகோணம் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாடிமுத்துவிடம் கேட்கலாம். வணக்கம் நாடிமுத்து, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் மலர்ஜி. நிச்சயமாக அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த 20 தொன்மையான ஐம்பொன் சிலைகள் கடந்த 2000 ஆண்டு கொள்ளடிக்கப்பட்டது. இது தொடர்பான கடந்த 2008 ஆண்டு சிலை திருட்டு தடுப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் சர்வதேச சிலை கடத்தல் மன்னன் சுபாஷ் சந்திர கபூர் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. 2012 ஆண்டு சிலை திருட்டு தடுப்பு காவல்துறையினர் ஜெர்மன் நாட்டில் இருந்த சுபாஷ் சந்திர கபூரை சர்வதேச போலீசார் உதவியுடன் கைது செய்து விசாரணை மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில சுத்தமல்லி வரதராஜ பெருமாள் கோயில் சிலைகள் கொள்ளடிக்கப்பட்டதன் நடராஜர், விநாயகர், வரதராஜ பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி, சக்கரத்தவர் ஆகிய 6 சிலைகள் மீட்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக சந்திரகபூர் உள்ளிட்ட 7 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இது சுபாஷ் சந்திர கபூர் விசாரணை கைதியாக சிறையில் இருந்தார். பாக்கியகுமார் என்பவர் மற்றொரு வழக்கில் சிறை பிணையில் இருந்துள்ளார். இந்த நிலையில 2012 ஆண்டு முதல் 2016 ஆண்டு வரை ஜெயங்கொண்டம் குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து சிலை திருட்டு தடுப்பு காவல்துறையினர் அனைத்து வழக்குகளையும் கும்பகோணம் கூடுதல் தலைமை நீதிமன்றத்துக்கு வழக்கு மாற்றினாங்க. கும்பகோணம் நீதிமன்றம் மாற்றப்பட்டு கடந்த 6 ஆண்டு காலமா இந்த விசாரணை வழக்கு நடந்துட்டு வந்துச்சு. அவன் நிறைவாக இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்புல பாத்தீங்கன்னா, இந்த தீர்ப்புல வந்து சுபாஷ் சந்திர கபூர், சஞ்சீவ், அசோகன், மாரிசாமி, பாக்யகுமார், ஸ்ரீராம் என்ற புலோகு, பார்த்திபன் ஆகிய 6 நபர்களுக்கும் தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. விவரங்களுக்கு நன்றி நாடிமுத்து.